ப்ரைஸ் த லார்ட். கர்த்தரின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே நான் சண்டே கிளாஸ் அண்ணனா டீச்சராக இருந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடக்கினேன். இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய பிள்ளைங்க கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கன்னு என்னை கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இப்போல்லாம் இப்போ நான் பாஸ்டர் ஆன பிறகு கதை சொல்கிறது இல்லை, வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை சொல்லுவேன், வேதத்தில் இருக்கிற உதாரணங்களை சொல்கிறது உண்டு. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் நிறைய கதை வச்சுருக்கீங்க, நீங்கள் சொல்கிற கதையை நாங்கள் எந்த மெசேஜிலையும் கேட்டதில்லை, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் சொன்னேன், இன்டர்நெட்டில் தான் நிறைய கழுகு கதை, காக்கா கதை, கிளி கதைன்னு போட்டிருக்கேன், அப்புறம் என்னையே போட்டு இப்படி கதை சொல்லுன்னு சொல்கிறீங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சு வேறு போட்டிருக்குது, எனக்கு அது சரியாக வரலன்னு. அப்படி இருந்தும் நிறைய குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்குறதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த கதை கதையாக இல்லாமல் இயேசு கிறிஸ்து எப்படி நிறைய உதாரணங்கள் ஓமைகள்லாம் சொன்னார்ல, அந்த மாதிரி நினச்சி நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கதையல்ல, நிஜம், உங்கள் வாழ்க்கையில் இது பலிக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வசனம் சொல்ல போகிறேன். அந்த வசனம் என்ன தெரியுமா? திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் திருவசனத்தின்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய மெசேஜ் கேட்டு 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 எல்லாருக்கும் காதில் ரத்தம் வந்துருச்சு. அதனால் சேம் பிளட்டு, யாரும் மெசேஜினாலே அலறிட்டு ஓடுறாங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ ரொம்ப உற்சாகமாக என் கதை கேட்கறதுக்குறீங்க, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? இந்த கதைக்கு ஆதாரமான வசனம் சொல்லிட்டேன், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நாம் செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். எவ்வளோ மெசேஜ் கேட்டோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்டோம், ஆனால் அதன்படி ஏதாவது ஒன்று செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை இனி வருகிற காலங்களில் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ரைட். ஒரு தேவ ஊழியர் இருந்தார் ஒரு ஊரில். அவருக்கு இந்த மாதிரி இந்த ஊரடங்கு குவாரண்டைன்ஸ் இந்த நாட்கள்லாம் வந்துட்ட பிறகு வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு, அதுவும் ஊரடங்கு 1, 2, 3, 4, 5 இப்போ போயிட்டுருக்குது, சரியா? அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கேயாவது வெளியில் போய் உட்காந்து நம்ம ஜோம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணார், ஒரு அடர்ந்த ஒரு காடு மாதிரி ஒரு பெரிய மரங்கள் நிறையா இருக்கிற இடத்துக்கு அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண போனார். அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண போனார். போய் முழங்கால் போட்டு எசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அவர் ஜெபம் பண்ண தொடங்குறாரு. அவர் முட்டி போட்டு இருந்த இடத்துக்கு மரத்துக்கு மேலே ஒரு ஆலமரம், அந்த மரத்து மேலே பார்த்திங்கன்னா நிறைய கிளிகள், எல்லா கிளிகள் பச்சை கிளிகள், பச்சை கிளி கீ 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 கீழே கத்திக்கிட்டு நிறைய பச்சை கிளிகள் அங்கங்கே உட்காந்துருக்குது. இதில் கத்துற கத்தில் அந்த ஊழியக்கார் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அவருக்கு ஜெபமே வரல. டக்குன்னு என்ன பண்ணார், அந்த கிளிகளை பார்த்து கோவப்பட்டார். இந்த நாட்களில் எல்லாருக்கும் நல்ல கோபம் வருது, தாங்க முடியாத கோபம் வருது. இவருக்கும் சே, வீட்டில் தான் நிம்மதி இல்லை, வெளியிலையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குட்டு அங்கே வந்து ஜெபம் பண்ண முட்டி போட்டால் கிளி சத்தம், கிளிகளை பார்த்து அப்படியே வாயில் தன்னறியாமல் சபிக்க போயிட்டார். அப்போ கர்த்தர் சொன்னார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. உடனே அந்த வசனத்துக்கு அவர் கீழ்ப்படைஞ்சிட்டார். சரி, இந்த கிளிங்க கத்திக்கிட்டே இருக்குதுல்ல பாவம், இதுங்க இதுகளுக்கு ஏதாவது நல்லது செய்வோம், இதுகளை ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு வழி பண்ணுவோம். இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் கிளியை கொண்டு போய் வேடர்கள்லாம் நம்ம ஊர் மோர் மார்க்கெட்டில் தாங்கிற என்ன செய்கிறாங்கன்னா, பறவைகளில் கொண்டு போய் கட் பண்ணி ரெக்கையெல்லாம் கட் பண்ணி விற்றுடுறாங்க. இந்த கிளிகள் வேடர்கள் கையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 4 வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம், மந்தம் தானே? சரி, எல்லா உயிர்களும் நேசிக்கணும், அதுதானே அன்பு, ரைட்? அன்பு தானே தேவனுடைய ராஜரீக பிரமாணம். அதனால் அந்த தேவ ஊழியக்காரர் அந்த கிளிகளை பார்த்த உடனே இவரும் குழந்தை மாதிரி ஆகிட்டார். ஆயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிளிகளுக்கு மெனக்கெட்டு 4 வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. சொல்லுவதை சொல்லுவான் கிளிப்பில்லை. இப்போ கஷ்டப்பட்டு இந்த கிளிகளுக்கெல்லாம் அந்த கதையை சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாம் 4 வார்த்தை, எல்லா கிளிகளும் சொல்லுங்க பார்க்கலாம். வேடன் வருவான், வலைகளை விரிப்பால், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாவ், கிளிகளா இதுங்க,
பா எல்லா சாவர்த்தியமான கிளிகள் சொல்லி கொடுத்த உடனே கப்புடு பிடிச்சிக்கிச்சிங்கப்பா. சரி சரி, இந்த கிளிகள் நல்லா கற்றுக்குச்சு. கண்டிப்பாக ஒருவேளை வேடன் வந்தால் கூட இந்த கிளிகள் இந்த நாலு வார்த்தைகளை சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக சிக்கிக்காது அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு கற்றுக் கொடுத்த திருப்தியோட அவர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டார். போனதுக்கு பிறகு அப்போ அங்கேருந்து ஒரு வேடன் ஒருத்தன் வந்தான். இந்த மரத்துக்கு மேலே நிறைய கிளிகள் இருக்குது, இதை பிடிச்சிட்டு போய் விற்றோம்னா காசு இல்லாத காலத்தில் கொஞ்சம் காசு கிடைக்கணும். வேடன் வந்து ஒரு பெரிய வலையை விரித்து கொஞ்சம் விதைகளை தூவ தொடங்கினானா, தூவ தொடங்கின உடனே எல்லா கிளிகளும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கோரஸாக சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இதை கேட்ட உடனே வேடனுக்கு ரொம்ப ஆச்சரியம். வாவ், நான் உலகம் ஃபுல்லாக போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கிளிகளை பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஆவிக்குரிய கிளிகள் போல். அப்பா, நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே இந்த கிளிகள் என்ன பண்ணதில்ல, கரெக்டாக சொல்லுதுகள். அப்படின்னா இந்த கிளிகள் சிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இந்த வேடன் என்ன பண்ணான், வலையை தூக்கிட்டு ஊருக்குள்ளே ஓடிட்டான். ஓடிட்டு போய் அங்கே சொன்னால், ஏங்க நான் கிளிகை பிடிக்க போனேன், அந்த கிளிகள் நான் என்ன செய்கிறனோ அதை அப்படியே கரெக்டாக சொல்லுது. அந்த வேடன் சும்மா இருப்பானா, ஏ சிவா போ சும்மா வர கூடாது, நான் போய் பார்க்குறேன்ட்டு அவன் வந்தான். வந்த உடனே அவன் வலையை விரித்தான்ல, விரித்த உடனே எல்லா கிளிகளும் என்ன சொல்லிச்சு, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். உடனே இவனுக்கும் கஷ்டம், இதை போய் ஊர் முழுக்க பரப்பிட்டாங்க. நீங்கள் கிளிகள்லாம் சாதாரண கிளிகள் இல்லை, இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமாக நம்ம என்ன செய்வோமோ அதையே சொல்லுதுகள். இப்படின்னு இந்த கிளிகளுக்கெல்லாம் பயங்கர புகழ் வரவிடுச்சு. ட்ரெண்டிங் அதுதான், இந்த கிளிகள் பேசுது, கரெக்டாக நாலு வார்த்தை பேசுது, அது கரெக்டாக பேசுது. இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த கிளிகளை பற்றி. யாரோ ஒருத்தன் ரொம்ப ரொம்ப ஒரு மூளை கொஞ்சம் பெருத்த, இதுகளெல்லாம் நல்லா பேசுதுகள், ஆனால் என்ன செய்துன்னு பார்க்கலான்னு சில வருஷங்களுக்கு பிறகு ஒரு வேடன் வந்தான். மத்தியான நேரம் நல்லா வலையை விரித்தான், விரித்து வலையை எல்லாத்தையும் விரித்து விதைகளை தூவினான். இதைகள் எப்போவும் காலாகாலமாக வழக்கமாக பரமண்டல ஜபம் சொல்கிற மாதிரி எப்போவும் ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சிடற மாதிரி கரெக்டாக சொல்லுந்தானே. இன்றைக்கி இதுக்கு சொன்னால் போயிட்டு போகுது, நம்ம வலையை தூக்கிட்டு ஓடக்கூடாது, நம்ம வலையை விரித்து வைப்போம், விதையை தூவுவோம், இந்த கிளிகள் பேசுகிற மாதிரி வாழுதா பார்க்கலாம், இதுகளை செக் பண்ணி பார்க்கலான்னு இந்த வேடன் வலையை விரித்தான், விதைகளை தூவினா, போய் ஓரமாக நின்று கையை கட்டிட்டு இப்படி பார்த்து நிற்கிறான். இவ்வளோ நேரமும் கட்டிக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த கிளிகள், என்ன சொல்லி கட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அப்படி சொல்லிச்சுல. இந்த கிளிகள் எல்லாம் பேசுறதுலாம் பசி நேரம், மத்தியான நேரம், யார் சும்மா இருப்பா, அதில் ஒரே ஒரு கிளி மட்டும் சர்ன்னு வலைக்குள்ளே போச்சு, போய் அதுக்குள்ளே உட்காந்துட்டு கொத்துது. அப்போ இது போச்சே, அப்போ மற்ற கிளிகள் சும்மா இருக்குமா, நான் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம், நான் பார்க்க போகிறது இது இது போகிறது நான் சும்மா இருப்பேனா. அப்புறம் அடுத்த கிளி வந்துச்சு, அடுத்த கிளி வந்துச்சு, மரத்தில் இருக்கிற மொத்த கிளிகளும் வாழைக்குள்ளே வந்துருச்சு, உட்காந்து கொத்திக்கிட்டே இருக்குது. எல்லா கிளிகளோட கால்களும் வலைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்குது. எல்லாம் சொல்லிக்கிட்டு சிக்குது, எல்லாம் சொல்லிச்சுட்டு எல்லாம் சாப்பிடுதுங்கன்னா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இது எல்லா காலும் இது இருக்குன்னா வலைக்குள்ளே சிக்கிச்சு. இது என்ன பேசுனுச்சுன்னு முக்கியம் இல்லை, ஏழெல்லாம் சாப்பிட்டு சிக்கின பிறகு ஓரத்தில் நானே வேடன் அவன் வந்தான். ஓகே வாங்க வரே வா, எல்லா கிளிகளும் நல்லா பேசிச்சிங்க, ஆனால் அதன்படி வாழல, எல்லா கிளியும் மாட்டிச்சா, உடனே வலையை எடுத்தான், நல்ல ஒரு ஆட்டு ஆட்டினா தூக்கி தோளில் போட்டான். போட்டால் எப்போ இவ்வளோ கிளிகள், நிறைய கிளிகள் கிச் 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 எல்லா வலையில் எல்லா முதுகளை உட்காந்துருக்கு. அவன் ஊருக்குள்ளே தூக்கிட்டு போகிறான். போகிறப்ப எல்லா கிளிகளும் வலைகளுக்கு பின்னுக்கு உட்காந்துட்டு என்ன சொல்லுது, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அட புண்ணாக்குகளா, இந்த மொத்த கிளிகளும் எதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்குது, வலைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்குது. சிக்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இதை இந்த கிளிகள்லாம் பேசுது. அங்கேயிருந்து அந்த தேவ மனுஷன் வந்தார், பார்த்தா மரத்து மேலே ஒரு கிளியை காணும், எல்லா கிளிகளையும் சிக்கிக்கிச்சு. அப்போ தான் அவர், ஐயோ நம்ம நாலு வார்த்தை சரியாக தானே சொல்லிக் கொடுத்தோம், ஆனால் இந்த கிளிகள்லாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படி வாழ்ந்திருந்தா நிச்சயமாக நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்பட்டார். இந்த கிளிகள் ஏன்னா இந்த ஊழியக்காரர் அவ்வளோ கற்றுக் கொடுத்தார்ல, நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டதில் என்ன கடைபிடித்தோம், என்ன மாதிரி வாழ்ந்தோம், என்ன மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்,
அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அத்தனை பேரும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு தப்பு வித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நம்ம காணப்படுவோம். ஆளுவோம் ஆளுவோம், 1000 வருஷம் ஆண்டவர் இயேசுவோடு அரசாட்சி செய்வோம். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிளிகள். கடைசியாக ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கட்டுவா, சொல்லுங்கள். வேடன் வருவான், மலையை விரித்தான், விதைகளை தூவினான். எல்லாம் சேர்த்து சொல்கிறீங்களா? நாங்கள் சிக்கிக்கொள்ளவில்லை. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நிறைவாக இருக்கட்டும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை கர்த்தர் விலக்கி மறைப்பாராக. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வைரலாக மாறட்டும். நம்ம அத்தனை பச்சை கிளிகளும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு பறந்து போவோமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் எண்ணும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள். தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.